தொடர்ந்து பேசுவோம். இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய தினம் நாளை தினம் கொண்டாடப்படுகிறதையொட்டி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இன்னல்கள், அவர்களுடைய வாழ்வுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பார்வை, இன்றைக்கு சமூகத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசுகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அந்த உதவிகள் எப்படிப்பட்ட உதவிகளாக இருக்கிறது, அவருடைய வாழ்வின் ஏற்றத்திற்கு உதவி பாலமாக இருக்கிறதா என்பதை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பொதுவாக திரு உதயசெல்வன், உங்களுடைய பார்வைக்கு இன்றைக்கு அரசு வந்து ஒரு கரிசனையாக ஒரு தொகை தருகிறது, உதவி தொகையாக ஒரு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு 1000 ரூபாய் தருகிறது என்று சொன்னால், அந்த தொகை ஒரு பெரிய தொகையாக இருக்க முடியாது. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் இந்த மத்தியில், ஆனாலும் கூட அந்த தொகையை நீங்கள் பெறுவதில் பல்வேறு சிரமம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், வங்கிகளில் வழங்குகிற பொழுது ஏற்படுகிற சிரமங்கள், பல நேரங்கள் நீண்ட கியூவில் நின்று நாங்கள் பெற வேண்டிய நிலை இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பல நேரங்களில் இதற்கான வசதிகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்டதை போல தபால் நிலையங்களில் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து உங்களோட பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பில் ஒரு பார்வையாளர் இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கார்த்திகேயன், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து பொம்மம்பாளையம் ஒரு வில்லேஜில் இருந்து பேசுறேங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல சார், நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. என்ன சார்? ரொம்ப சந்தோஷங்க. என்ன சார்? சார், எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்காக நான் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார். அது சரியான வழிகாட்டுதல், அது எங்க போகணும், எப்படி கிடைக்கணும்னு தெரியலீங்க. அதை பத்தி தகவல் கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை எங்களுக்கு தாருங்கள். எங்களுடைய ஒளிப்பதிவாளர்கள் உங்களுடைய நம்பர்களை குறித்து விட்டு நிச்சயமாக கோயம்புத்தூரில் உள்ள எமது செய்தியாளர் உங்களுக்கு உதவி செய்வதற்கான உதவிகள் பாலமாக நாங்கள் நிச்சயமாக இருப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுங்கள், உங்களுடைய முகவரியை கொடுங்கள். அது பற்றிய உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய கோவை மாவட்டத்துடைய செய்தியாளரை உங்களுக்கு உதவியாக அனுப்பி வைப்போம். உரிமைகளை எங்களுடைய பார்வை சார், ஒரு கண் பார்வை அற்று நாங்க இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து நீங்க இப்போ வந்து பொதுவாக வந்து மக்கள் வந்து எங்கள் மேல் அக்கறை காட்டுகிறார்கள், அது மிக சந்தோஷமான விஷயம். ஆனாலும் எங்களுக்கு அக்கறை காட்டுவதை வைத்து எங்கள் வாழ்க்கை நாங்கள் முன்னேறி கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவித ஒரு சலுகையும் இல்லை சார். அதற்காக எங்களுக்கு அக்கறைப்படுவதை எங்களுக்கு தமிழக அரசின் மூலமாக அந்த 3% இட ஒதுக்கீடுகளை முழுமையாக எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிரந்தரப்படுத்தி கொடுத்தால் எங்களுக்கு அதுவே நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மேல்பட நாங்கள் உயர்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வழிகாட்டுதலாக எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக நீங்க சொன்னதை போல உங்களுக்கான உரிமைகளை கொடுங்கள். மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதை, மீன் வாங்கி கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததற்கான தூண்டில்களையும் அடிப்படை விஷயங்களை வாங்கி கொடுத்தால் நாங்களே முன்னேறி என்பதான ஒரு யதார்த்தம் இருக்கிறது. உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஆனாலும் கூட இன்றைக்கு பல நேரங்களில் உங்களுக்கான அந்த 3% இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்பில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நாகரிகமான பல்வேறு விஷயங்களை தேர்தல் அறிக்கை இப்பொழுதெல்லாம் நம்ம தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். தமிழகத்தில் வந்து வருகிற மே மாதம் தேர்தலுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அனைத்து மக்கள் புரட்சி கட்சி என்ற ஒன்றை வைத்திருக்கிறீங்க திரு செந்தில் ராஜா. அதனுடைய மையம் என்ன? நீங்கள் அரசினுடைய கவனத்திற்கு இந்த கட்சி மூலமா நீங்கள் வைத்திருக்கக்கூடியதோ அல்லது உங்களுடைய இணைப்பில் இருப்பவர்களுடைய மனநிலை எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கும்? இந்த கட்சியினுடைய மையமே கேட்டீங்க சார், தன்னம்பிக்கை. சரி, இந்த தன்னம்பிக்கை தான் என்ன இன்னைக்கு வந்து நேயர்கள் மத்தியில் என்ன உட்கார வச்சு சரிங்களா. அதனால கேட்டீங்கன்னா அனைத்து மக்கள் புரட்சி கட்சி, இந்த வேர்டை கேட்டீங்கன்னா சார், என்ன புரட்சி உங்களுக்குள்ள என்ன புரட்சி இருக்க போகிறது? புரட்சி மீன்ஸ் அதான் சார், புரட்சி எங்கள்கிட்ட உள்ள புரட்சிகள் தூங்கி கொண்டிருக்கும் கிராமங்கள் தோறும் நாடுகள் தோறும் தூங்கி கொண்டிருக்கும் இளம் பட்டாளங்களை அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி விழிப்புணர்வை கொண்டு வருவதுதான் எங்களுடைய புரட்சி. சரி சரி, புரட்சி என்பதுக்கான அடையாளம் இதுதான், மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வரணும். அதுதான் நாங்க இப்போ அப்படி என்றால் இன்றைக்கு சமூகம் விழிப்படையவில்லை என்பது? விழிப்படையவில்லை. எந்த வகையில் விழிப்படையவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள்? விழிப்படைய கடந்த அதான் சார், எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு
கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சார் அமெரிக்காவில் வந்து ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்தால் இளைஞர்கள் கையில் தான் அப்படின்னு சொல்லி. சார் நானே இப்போ என்ன விஷயம் சொல்கிறேன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் மறைவு அன்னைக்கு அவர் எந்த மேடை போட்டு சார் பேசினார் மக்களிடையே? கல்லூரி மட்டும்தான் போய் சேர்ந்தார். ஆனால் அந்த அவங்களுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வு என்னைக்கு அவர் அப்துல் கலாம் ஐயா இறந்த அன்னைக்கு அந்த மாணவர்களிடையே உள்ள விழிப்புணர்வு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக விழிப்புணர்வு மீன்ஸ், அதாவது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எல்லாமே குரல் கொடுக்கணும் சார், எல்லாரும் குரல் கொடுக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூகத்தில் பாதிக்கப்படுகிறார், ஒரு பிரச்சனை நிகழ்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த குரல் எழுப்புகிற சக்தியாக இருக்க வேண்டும், எதிர்ப்பை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆதங்கம். இது இன்றைக்கு அந்த சமூகத்தில் இல்லை என்று உங்களுடைய பார்வை இருக்கிறதா? இன்னைக்கு சமூகத்துல கேட்டீங்கன்னா சார், ஒற்றுமை என்பது கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு சார். அது நம்ம தமிழகத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஒற்றுமை இருந்தாலே, நாம ஐயா சொன்னது ஒற்றுமை ஒரு நாள் இருந்து பார்த்தாலே அந்த நாளே நம்ம வந்து வல்லரசு சார். சரி, ஒரே நாள் அந்த நாளே நமக்கு வந்து வல்லரசு. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு ஒற்றுமையை நாம் அதிகமாக வெளிப்படுத்துகிற பொழுது வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன மேற்கோள்கள் எல்லாம் நீங்க சொன்னாலும் கூட இன்றைக்கு சமூக நலத்திட்டங்கள், உரிய ஒதுக்கீடுகள், இட ஒதுக்கீடுகள் என்பது தொடர்ந்து இப்போ உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கை இன்னும் எட்டப்படாமல் இருக்கிறது, பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்தே இருக்கிறீர்கள். இன்றைக்கு சமூகத்தில் இதே மாதிரி தொடர்ப எல்லா வாய்ப்புகளும் எல்லா வசதிகளும் கொண்டவர்களும் கூட கோரிக்கை வைக்கக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னால், உங்கள் மீது இன்றைக்கு சமூகம் பார்த்தீர்கள் என்றால் ரயிலே உங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு தருகிறார்கள், உங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு பெட்டி ஒதுக்கிறார்கள், பேருந்துகளில் பயணிகள் போது உங்களுக்கு என்று தனியாக இட ஒதுக்கீடு செய்கிறார்கள், உங்களுக்கு என்று இருக்கைகள் ஒதுக்கிறார்கள் என்ற ஒரு பேர் இருந்தாலும் கூட அதெல்லாம் முழுமையாக உங்களுக்கு பயன்படுகிறதா என்பதான ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு செந்தில் ராஜா? ஐயா, இப்போ முழுமையா பயனடை, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது போல ஒரு திட்டங்கள் இருக்கிற திட்டங்களை சரியா செய்தால் போதும். நீங்க திட்டங்களை அறிவிக்கிறதுனாலதான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வந்து அதுக்கான அழகழிகிறாங்க. இருக்கிற திட்டங்களை சரியா கொண்டு போய் சென்றாலே போதும். சரி, இப்பொழுது வழங்கப்படுகிற அந்த திட்டங்கள் உங்களுக்கு முறையாக கிடைக்கவில்லை என்பதான புகார் சொல்வீர்களா? வாய்ப்பே இல்லை. பேருந்தில் உங்களுக்குன்னு இருக்கைகள் ஒதுக்கிறார்கள், உடல் ஒன்றவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக இடம் ஒதுக்கிறார்கள் என்று சொன்னால், பல நேரங்களில் அது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ல பயணம் செய்கிறீர்கள், உங்களுக்கு அந்த இடம் கொடுப்பதற்கு யாரும் முன்வருவது இல்லையா? சாதாரண ஒரு அந்த இடத்தை பிடித்தவர் ஒருவேளை உங்களை பார்த்து ஒரு கரிசனையோடு உங்களுக்கான இடம் தானே அது என்பதான கொடுப்பதற்கு மனம் வருவது இல்லை என்பதை நீங்க பார்த்துக்கொள்ள முடியுதா? மனம் உள்ளவர்கள் செய்யறாங்க, மனம் இல்லாதவங்க செய்யல. சரி சரி, அதே போல இன்றைக்கு ரயில் ஆக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு இருக்கட்டும், கல்வி இருக்கட்டும், உங்களுக்கு அப்படி ஒரு பாதை விட்டு விடுகிற, உங்களுக்கு என்று ஒரு வழி விடுகிற, உங்களுக்கு அந்த அடுத்த இடத்தை ஒதுக்குகிற அந்த சமுதாயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்கள் கரிசனையோடு வழங்குகிறார்கள் என்று சொன்னீர்களா, இல்ல உங்கள் மீது உரிமைக்காக அவர்கள் வழங்குறதாக நீங்கள் பார்க்கிறீர்களா திரு உதயசெல்வன்? நிச்சயமாக அது வந்து எங்கள் மேல் உள்ள அக்கறையின் மூலமாக அது வழங்கப்படவில்லை சார். இது ஆணித்தரமாக நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். சரி, ஏன்னா எங்கள் மேல் உள்ள அரசாங்கம் செஞ்சிருக்கு, அதை செய்யணும் அப்படின்ற ஒரு அலட்சியத்தோட தான் செய்யறாங்களே தவிர நிச்சயமா வந்து ஒரு கருசலையின் மூலமாக செய்யவில்லை சார். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒரு அரசு பேருந்தில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 4% தான் எங்களுக்கு கட்டணம். அந்த அந்த பாஸ்புக்கை ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா, நாங்கள் அந்த காப்பியை கொடுத்தோம்னா எங்களுக்கு 4% காப்பி எங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு சலுகைகள் உண்டு. அந்த சலுகைகள் பார்த்தீங்கன்னா சில கான்ட்ராக்டர்ஸ் ஆருங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அதில் நல்ல உள்ளம் படைத்தார்கள் சில பேர், என்னுடன் கூட இருக்கிறவர் கூட சில கண்டக்டர்கள் இருக்கிறார் சார், அவரு பேர்ல நல்ல உள்ளம் படைத்தவர்கள், வாங்க சார் இது உங்களுக்கான சீட்டு, இதுக்கு இது உங்களுக்கு உரிமையான சீட்டு, நீங்க இதுல உட்காருங்க, அதுல வேற யாரும் அமர்ந்திருந்தாலும் அவங்கள எட்ட நீங்க வந்து சொல்லிட்டு வேற சீட்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதுல உட்கார வைப்பாங்க. நான் இதுல சில கண்டக்டர்கள்லாம் சில பேர்கள்லாம் நான் பேர் குறிப்பிடல சார், அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்த நபர்கள் எல்லாம் செய்யறாங்க. அதே சமயத்தில் சில மனசாட்சி இல்லாத சில நபர்கள் சில அமௌண்ட்டுக்காக சில பார்த்துட்டு, இல்ல சார் இது இப்போ போவாது இந்த பஸ், அப்புறம் போலாம்,
போகிற வழியிலே நாலில் ஒரு பங்கா என்னப்பா இதை எடுத்துகிட்டு இப்போ வேற எங்களுக்கு இவ்வளோ சீட்டு ரிஷ்ஷாக இருக்கு நாங்கள் போட்டுட்ருக்கணும் இது எங்களுக்கு பண்டிகை காலங்கள் இது போகிற இப்போ முக்கியமான நேரங்கள் எல்லாம் நீங்கள் அழைக்கழிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கான சில உரிமைகள் அரசு வழங்கப்பட்டு எல்லா பேருந்துகளிலும் உங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது, உங்களுக்கான வசதிகள் எல்லாம் மிருதப்பட்டாலும் கூட அதை வந்து வியாபாரமயமாக்கி விடுகிறார்கள் என்பதான பிரச்சனைகளை சொல்லி சரியான முறையில் எங்கள் மாற்றுத்திறனாளிக்கு வந்து சென்றடையவில்லை என்றுதான் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகளுடைய நலனில் அக்கறையிலும் உங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அரசினுடைய செயல் திட்டங்கள் உங்களை எப்படி திருப்திகரமா இருக்கிறதா ஒரு வரியில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க உதயசெல்வன் சார். சார் சமுதாயத்துல செய்யறாங்க சார் சில விஷயங்களை, இப்ப நம்ம தமிழக சர்க்காரே வந்து செஞ்சிருக்கு சார். காது கேளாதவர்களுக்கு 29 மாவட்டங்கள் காது கேட்கிற மிஷின் ஒரு அமைச்சகம் மாதிரி ஒரு ஒரு துறை மாதிரி அலுவலகம் மாதிரி வச்சு 29 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தமிழக முதல்வர் இப்போ செஞ்சிருக்கிறாங்க சார். அது பாராட்டக்கூடிய விஷயம் சார். அதே போல எங்கள் கண் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கும் ரீகேனிங் என்ற வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் மென்மேலும் எங்களுக்கு பல சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கிட்ட நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நிச்சயமாக இப்போ அதே மட்டுமல்லாமல் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு களங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. இன்றைக்கு நம்மளால் ரயில் பயணங்களில் பார்க்கிறோம், ஏகப்பட்ட நண்பர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாமல் தினந்தோறும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான பயணங்களில் வியாபாரங்கள் செய்து சுய லாபங்கள் செய்து சம்பாதித்துக் கொண்டு தங்களுடைய குடும்பங்களை மிகப்பெரிய ஒரு சாதாரண மனிதனோடு போட்டி போடுகிற அளவுக்கு மிக திறமையாக வளர்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கை அவர்களை பாராட்டக்கூடிய விஷயம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உங்களை போன்றவர்களுக்கு இந்த அரசு பொதுவாக பல்வேறு விதமான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறதா என்பதான ஒரு பார்வை என்ன? இன்னும் அதுமான சுய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உங்களை உற்சாகப்படுத்தினா உங்களுடைய தரம் உயரும் என்பது நீங்கள் நம்பிக்கை உண்டா? நிச்சயமாக நம்பிக்கை உண்டு சார். சரி சரி, திரு செந்தில்ராஜா உங்கள் பார்வையில் இன்றைக்கு அரசு வழங்குகிற சலுகைகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட நீங்களாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கான வலிமையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது உண்டு. இப்போது தேர்தல் களம் வருகிறது, தேர்தல் நேரங்கள், எல்லா அரசியல் கட்சிகளும் படுத்துக் கொண்டிருந்த அரசியல் கட்சி எல்லாம் கூட சுதாய்ப்பாக எழுந்து நின்று காலாட்டுகிற நேரம் இந்த நேரம் உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களும் ஒரு அரசு கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன பேர்? அனைத்து மக்கள் புரட்சி கட்சின்ற வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை எதுவாக இருக்கும், எது மக்களிடத்தில் வழங்கப்படுகிற முழக்கமாக இருக்கும்? எங்களுடைய கொள்கை அனைத்து மக்கள் புரட்சி கட்சி மிகப்பெரிய தமிழகத்துல ஒரு சக்தியை உருவாக்கி எது மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க விரும்புறீங்க? மக்களிடையே வந்து மன ஒரு உறுதியை அனைத்து மக்கள் புரட்சி கட்சியின் மூலமாக மன உறுதியை எங்களுடைய அவேர்னஸ் மூலமா உண்டாக்கி அவங்களை ஒன்று திரட்டி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் எங்களுடைய கோரிக்கையை மிக விரைவாக கொன்று செல்ல நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். சரி, ஒருவேளை இந்த தேர்தல் களங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிக்கு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு பெரிய அங்கத்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சிகள் மீது உங்களுடைய பார்வை இருக்குமா? கட்டாயம் இந்த டைம் கேட்டீங்கன்னா நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டால் இந்த டைம் நிறைய எங்களுக்காக செய்திருக்காங்க. இப்போ என்னுடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா அரசாங்கம் நிறைய உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கிறாங்க, முறையாக வந்து சேரலன்றதான் கீழ்மட்டத்தில் உள்ளது கொஞ்சம் எங்களுக்கு சரியாக கிடைக்கிறது. உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு நலவாரியம் அமைத்து மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு பெயரை கொடுத்து அழகு பார்த்ததெல்லாம் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் நீங்கள் அந்த பார்வையை எப்படி பார்க்கிறீர்கள்? மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சூட்டியதற்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வருக்கு முதல்ல நன்றி தெரிவித்து நன்றி. சரிங்களா, அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம். சரி 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 சரி, இந்த அரசியல் பற்றி வேண்டாம் என்றாலும் கூட இன்றைக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு விஷயங்கள், இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்பில் காத்திருப்போர் பட்டியல் பல நேரங்களில் சென்னை நகரில் பார்வையற்றவர்கள் பல போராட்டங்கள் நடத்தினார்கள், காட்டு மிராண்டிதனமாக போலீஸ் அவர்களை அடித்து மிரட்டிய அந்த செய்தியெல்லாம் பார்த்திருக்கிறோம். இது வந்து யாரும் பதப்பதக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. தங்கள் உரிமைக்கு தான் நீங்கள் போராடுகிறீர்கள், வேறு வேண்டும் விஷயத்திற்கே கல்லூரி மாணவர்கள் சுய வேலை வாய்ப்புக்காக தங்களுடைய காத்திருப்போர் பட்டியலில் காத்திருக்கிறார்கள், எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டது என்பதற்கு தான் எழுக முன்பாக போராட்டம் அவர்கள் மீது நடத்துகின்ற இந்த அடாவுடி தனங்கள் அல்லது காவல்துறை நடத்துகிற மிரட்டல்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க திரு உதயசெல்வன்? சார், எங்களுக்கு இந்த தமிழக சர்க்கார் மூலமாக எங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. அதுக்கு நடுவுல வந்து சில அந்த கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகாத நாங்க வந்து பண்ணிருக்கணும் ஒண்ணு. ஆனா எங்களது இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் 9 தேதி 2015 நடந்தது சார். அந்த போராட்டங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய மனவேதனைகளை தெரிவித்தோம் சார். சரி,
அந்த மனவேதனையில் நாங்கள் கண் பார்வை ஏற்று இங்கே இருக்கோம். எங்களை வந்து ஒரு வேனில் வந்து காவல்துறைகள் அடைச்சி எங்களை இட்டு போயிட்டு விட்டாங்க. எங்களுக்கு அதோட நம்ம தமிழகத்தில் வேற எந்த ஒரு சோகமான நிகழ்ச்சியும் இதை தாண்டி எதுவுமே இருந்துடாது சார். சரி, அது எங்களுக்கு மன வேதனைகளை உருவாக்கி தந்தது சார். இதே எங்களுக்கு அதே காவல்துறை நண்பர்கள் எங்களுக்கு உதவி செய்யுமானால் அவர்கள் தெரிவித்திருக்கலாம் சார், உங்களுக்கு எங்கள் காவல்துறையில மாற்றுத்திறனாளிக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கு சார். அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த காவல்துறையில ஒரு ரைட்டரா ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் சார். சரி, ரைட்டிங்னா ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அந்த ரைட்டிங் பர்சன் அங்க கொடுத்தா போதும். சரி, ஒரு பார்வையற்றவர்களுக்கு அங்க ஒரு ரிசப்ஷன், ஒரு ஆபீசரா டீடைல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த இந்த அலுவலகத்துல இது மாதிரி இது சார் வெளியில இருக்காங்க இங்க ஒரு தகவல் அடிப்படையில விஷயங்களுக்காக தொலைபேசி எடுப்பதற்கு போன்ற சின்ன சின்ன வேலைகளுக்காக உங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. சரி, இப்படி மாற்றுத்திறனாளிகளே பல திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பல நேரங்களில் உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் அரசிடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடம் துணிச்சல் இருக்கிறது, நாங்கள் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம், இந்த உலகத்தினுடைய வானத்தின் எல்லையை நாங்கள் தொழுவதற்கான திராணி எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி ஃபீனிக்ஸ் விட்டில் பூச்சிகளாய் விழுந்து கிடந்த உங்களில் பலர் பட்டாம்பூச்சிகளாய் எழுந்து பறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியை பார்க்கிற போது நீங்கள் அவர்களிடம் அவருடைய தன்னம்பிக்கை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு விஷயம் எனக்கு வந்து கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கை ஒரு கால் வராது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனத்துல எங்க அம்மா கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. அன்னைக்கு சேர்க்கிறப்ப இதுதான் உலகமா அப்படின்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, ஆனால் நான் 8வது படிக்கிறப்ப எவரெஸ்ட் சிகரத்தை 8,448 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு கண் பார்வையற்றோர் ஏறி சாதனை புரிஞ்சார். அன்னைக்கே என்னுடைய மனசுல உதிச்சுது, எல்லா மாற்றுத்திறனாலையும் முடியும். இரண்டு கண்ணுமே தெரியாத 8,448 கிலோமீட்டர் சென்றடைஞ்ச ஒரு மாற்றுத்திறனாளி ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி முடியும் சார், எங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை. அதாவது இப்போ கூட எங்க கட்சி சார்பா நான் இப்ப உள்ள மாற்றுத்திறனாளிக்கு தயவு செய்து நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செய்து அரசாங்கத்திட்ட நம்ம கையெந்தது அப்புறம் நம்மளால முடியும், நம்மளால முடியும். நீங்க அனைவருமே உங்க ஓனா நீங்க ஓன தன்னம்பிக்கையோட நீங்க ஒவ்வொருவரும் இன்றையிலேருந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் நாளையிலேருந்து ஒவ்வொரு சுய தொழில நீங்க ஈடுபடுங்க, ஒவ்வொரு சுய தொழில ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது மூலயமா தெளிவுபடுத்துங்க. இதோ இப்போ ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாங்க, நம்ம வின் டிவி ஐயா கால் பண்ணி சொன்னாங்க, நம்ம வந்து அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. அதே போல தயவு செய்து எல்லாரும் கான்டாக்ட் பண்ணி அரசாங்கத்தை வந்து அடுத்தபடியா வச்சுங்க. நம்மளால முடியும் இந்த தன்னம்பிக்கை நீங்க வளர்த்துக்குங்க. அரசாங்கம் அப்புறம் நம்ம அரசாங்கத்தை கையெழுந்திரத்து அப்புறமா இருக்கட்டும், நம்மளுக்குள்ளார உரிமைகளே இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால முடியும் முடியும் சார், எங்களால முடியும் சார். நிச்சயம் நீங்க சொல்லுகின்ற இந்த தன்னம்பிக்கை வார்த்தையை எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்து. ஏனென்று சொன்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் மூலதனமனுடைய, அதை மூலதனமாக வைத்து முடியும் என்ற பயணத்தை நாம் தொடர்ந்தால் நிச்சயம் மிகப்பெரிய இலக்குகளை அடைய முடியும் என்பதான. உங்களை போன்றவர்கள் பல சாதனைகளை நினைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண எல்லா அடிப்படை வசதிகளையும் கொண்ட ஒரு மனிதனால் முழு மனிதனால் செய்ய முடியாத பல விஷயங்களை உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த துறையிலும் வந்து சலித்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறீர்கள். சில தினங்கள் நாங்கள் நாளைய தினம் எங்களுடைய தொலைக்காட்சியில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தொலைக்காட்சியில் இப்படி சமூகத்தினுடைய கடைக்கோடிக்கு தள்ளப்பட்டவர்களும் கூட உயரிய இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு களமாக நம்முடைய தொலைக்காட்சி இருந்து கொண்டிருக்கு, பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதான நிலையில் ஒரு தன்னம்பிக்கை விதை தான் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை விதைதான். நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது என்பதை கவலைப்படாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான திறமை, பல விஷயங்களில் எங்களை விட கூடுதலான உங்களுக்கு ஆற்றல் திறமைகள் உண்டு என்பதை மறுக்க முடியாது என்று நினைக்கிற பொழுது, திரு உதய் செல்வன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை விதை என்று பார்க்கிற பொழுது உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு நம்பிக்கை வார்த்தை எதுவாக இருக்கும்? என்னை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன சார், தன்னம்பிக்கை என்றது முதலில் ஒரு ஆணித்தரமானது சார். தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை இல்லைன்னா எங்களால் முடியும், எங்களால் எதையும் சாதிக்க முடியும், எங்களால் சாதிக்க முடியாதது என்றால் ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தொட முடியாது. நிச்சயமா இன்னைக்கு அது எங்களால முடியும்ன்றதாலதான் சார் முடிச்சு காட்டணும். இன்னைக்கு வேலூர் ஜங்ஷன்ல ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற ஒரு புக் ஸ்டால் வச்சிருக்காரு. நம்ம சென்னையில ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு காஃபி பாரோடைய ஓனரா இருக்காரு. சரி, இதே கோவை மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு கை நரம்பு ஒயர்கள் பின்ன ஒரு கூடைகள் வைத்திருக்க ஒரு தொழிலதிபரா இருக்கார்.
இதே கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களை போல ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு லைப்ரரி வச்சிருக்காரு. நிச்சயமா. இதே போல ஒரு மாற்றுத்திறனாளி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எங்கள் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு ஒரு பார்க்க வச்சு மெயின்டைன் பண்ணி அதுல இது பண்றாங்க சார். அவங்களுடைய இப்படி பல துறைகளில் பல்வேறு விஷயங்களில் உங்கள் தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து உங்களுக்குள் பல்வேறு விஷயங்களை விருட்சகமாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மறுக்கப்பட முடியாது என்பது என்றாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுடைய தினத்தை நாளைய தினம் கொண்டாடுகிறோம். எனவே உங்களை போன்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே தருணத்தில் நீங்கள் உங்களை போன்ற சக நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒற்றை வார்த்தையில் திரு செந்தில் ராஜா உங்கள் பார்வை என்ன, ஒரு வரியில் உங்களுடைய நம்பிக்கை விஷயங்களை பதிவு செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்கள் உள்ளங்களில் தன்னம்பிக்கை என்பதை இதுவரையில் இல்லாவிட்டாலும் இன்று ஒரு விதையை விதைத்தால் இன்னும் குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆலமரம். நிச்சயம். நீங்கள் ஆலமரம். உங்களுடைய நிழலில் பல ஆயிரம் பேர் இருப்பார்கள். உங்கள் நிழலில், மாற்றுத்திறனாளிகள் நிழலில் பல ஆயிரம் பேர் நிலைப்பார்கள். இதற்கு மாற்றுத்திறனாளிகள் அல்லாத மற்ற சகோதரர்கள் எங்களைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். அரசாங்கம் ஒரு பக்கம் அது அப்படி இருக்கட்டும், அவங்க செய்யட்டும், நீங்கள் உதவி செய்யுங்க. அதே போன்று எங்களுடைய பிரச்சனைகளை பத்திரிகை நண்பர்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்துக் கொள்ளலாம். திரு உதயசெல்வன் உங்கள் ஒரு வரியில் சொல்லுங்கள், உங்களை போன்றவர்கள் ஒரு நம்பிக்கை ஊற்றி ஒரு வரியில் ஒரு விஷயத்தை பதிவு செய்யுங்கள். இந்த டிசம்பர் 3, 2015 சார், இன்றையிலிருந்து ஒரு இதுவரையும் எந்த ஒரு மாற்றுத்திறனாலும் எந்த ஒரு முடிவும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இன்றையிலிருந்து ஒரு முடிவு லட்சியங்கள் எடுங்கள். நான் ஒரு அட்வொகேட் ஆகுவேன் என்றால் இன்றையிலிருந்து எடுங்கள். ஒரு இன்ஜினியரிங் இருந்தால் நான் படிப்பு முடிப்பேன் என்றால் இன்றையிலிருந்து எடுங்கள். ஒரு இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்றையிலிருந்து அந்த முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு உரு சக்தியாக இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய தூண் என்பதை இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த தமிழகத்துக்கு நாங்கள் அதை உணர்த்துவோம் சார். இன்னையிலிருந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒரு நிச்சயமாக மன தைரியத்தோடு போராடி நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு இன்றையிலிருந்து ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் சார். நிச்சயம். நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். அரசு என்னதான் உதவிகளை செய்தாலும் கூட எங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை விதைகளை நாங்கள் இன்றை முதல் விதைக்க ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இப்படி மாற்றுத்திறனாளிகளாக சமூகத்தின் பார்வையில் தள்ளப்பட்டவர்களாக நாங்கள் கருதப்படாமல் நாங்களும் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாளைய தினம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வின் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர் இருவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.